ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் நம் தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 22:17. நாம் கடந்த ரெண்டு நாட்களாக தியானித்து வருகிற அதே வசனம். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். இங்கே நாம் இன்று தியானிக்க போகிறதான பகுதி என்னவென்றால், அவரை தரிசித்தேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமில் இருக்கிறதான ஜனங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் அவர் விளக்கி சொல்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததோ அதை எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்கி சொல்கிறார். அவர்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுதுதான் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவரை தரிசித்தேன் என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கி சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய அழைப்பை பெற்று அனனியா விட்டு புறப்பட்டு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் அமர்ந்திருந்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கையில் அங்கே என்ன நடக்கிறது? அவர் தேவனை தரிசிக்கிறார். நாம் ஒவ்வொருடைய ஜபமும் தேவனை தரிசிக்கிற அளவிற்கு நம்முடைய ஜபமாக மாற வேண்டும். ஏதோ ஒரு கடனுக்காக ஜபிக்கிறதான ஜபமாக அல்ல, ஆனால் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் தேவனை தரிசிக்கிறதான ஒரு ஜபமாக, தேவனை முகமுகமாய் காண்கிறதான ஒரு ஜபமாக, அல்லது தேவனை ஏதாவது ஒரு ரீதியில் அவர் தன்னை எப்படியாவது நமக்கு வெளிப்படுத்தி ஆக வேண்டும், அப்படிப்பட்டதான ஒரு ரீதியில நாம் ஜபிக்க வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் இந்த உலகத்தின் சிந்தனைகளை உடையதாக, இந்த உலகத்தின் வருத்தங்களை உடையதாக, வியாகுலங்களை உடையதாக, இந்த உலகத்தில் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிறதான அந்த கவன சிதறுகளோடே நம்முடைய ஜபங்கள் முடிந்து போகிறது. நம்முடைய ஜபங்கள் எப்பொழுதும் அவரோடு கூட இணைந்திருக்கிற ஜபமாக, அவருடைய சத்தத்தை கேட்கிறதான ஜபமாக. இங்கே பாருங்கள், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேம் தேவாலயத்தில் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஞான திருஷ்டி அடைந்து தேவனை தரிசிக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தேவனை தரிசிக்கிற அளவிற்கு நாம் ஜெபிக்க, அவர் என்ன ஜெபித்தார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஒருவேளை ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரிடத்திலே தன்னை ஊழியத்திற்காக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கலாம். நமக்கு அதெல்லாம் சொல்லப்படவில்லை, ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேவனை தரிசித்தார். ஆகவே நீங்களும் நானும் நம்முடைய ஜப வேளையிலே ஆண்டவரை தரிசிக்கிறவர்களாக நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் அதிலே பிரியமாயிருப்பார். நாம் ஆண்டவரை காண முடியும். ஆமென்.